Praise be to God, Kathode Namam, Magivate Padivadaga, Egradigamai Nisikrangadin, Paramatavane, the Kurveyana Katave, Kalevadekai Makanagadan, the Pigrom, in the Kalevadinum, Umaitudita, Padi Aradite, in the Nalire, upon Nagadianikabadiagan, Gregor, Wartegle, Dianikabum, Katavi, and say the Nanmegle, Satchiaga Sundi, Benamate, Magime Padita, Katavuda, we say Vidaga, Yesu and Namatil Jemikro, younger Jina, Nalla Pidavi. Amen, 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 amen. Nambikai illamal adindidum maandargalai neettidum en Yesuve. Nambikai illamal adindidum maandargalai neettidum en Yesuve. Porani jebikindrinara endan jebavelai umai thedi vande deva badil tharme endan kottai endan thanjam nire umai naan naadi vandhen endan kottai endan thanjam nire umai naan naadi vandhen endan jebavelai umai thedi vande deva badil tharme yet the Jebavid, whom I did, and Deva Padil Padil. In a Karmian relay, in the early day, Nam Diani Comediaga, Katanamakurkara, Vartik in Iraqa, Nam Katan to Povum, Vasikalam, Luca idea, Subisation, Padin Eram Adiharam, Irenda Masanate, Nam Vasika Pumperi Marule, Avan in the Siruril. ஒருவன் கீழல் உண்டாக்குறதை பார்க்கிறதும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரிடம் மனம் வருந்தி சொல்லுகிறார் தெரியுமா? தம்முடைய சீஷரிடம்தான். விசுவாசத்தில் வளர விரும்புகிறவர்களுக்கு தடையாக இருக்கிறவன் யாராயிருந்தாலும் அவன் வாழ்வதற்கே தகுதியற்றவன் என்று நேரடியாக இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்களின் பின்மாற்றத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை அறியாத ஜனங்கள் அல்ல, கர்த்தரை அறிந்தவர்களும் ஏன் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தான். தங்களது பேச்சினாலும் தங்களுடைய செய்கைகளினாலும் இன்றைக்கு ஆரம்ப கிறிஸ்தவர்களுக்கு இடம் உண்டாக்குறதே இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் மனம் நொந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். பொன்னை பார்க்கணும் விலையேற பெற்றதான விசுவாசம் அவமாக்கப்படுவதை கர்த்தர் அறிவிருக்கிறார். ஆனால் யாரை கொண்டாகிலும் அவர் துவக்கின விசுவாசத்தை அவர்களுக்குள் ஸ்திரப்படுத்தி நடத்த கர்த்தரால் கூடும். இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக இந்த நாளிலும் கூட உலகத்தின் பார்வையில் நடந்த ஒரு சம்பத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று தினத்திலே ஒரு சகோதரியுடைய ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். அவங்க ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவங்க குடும்பத்திற்கு எல்லாரையும் கர்த்தருக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற வாஞ்சையோடு ஒரு ஒருத்தையாக வழிநடத்தி கொண்டு இருந்தாங்க. பிற்பாடு அவங்களுடைய தங்கை, அவங்களுடைய தங்கையினுடைய மகள், இப்படி எல்லாருமே கர்த்தருக்குள்ளே வந்து எங்கள் சபையினுடைய அங்கத்தினர்களாகி எல்லாம் தொடர்ந்து கூட்டமாக சபைக்கு வந்து கொண்டே இருந்தார்கள். ஊழியத்தை அதிகமாக தாங்கி கொண்டிருந்தார்கள். இந்த வேளையிலே அவங்க குடும்பத்தில் ஒரு காரியம் நடந்தது. அதாவது அவங்களுடைய மூத்த சகோதரன் ஒருவர் தாம்பரத்தில் இருந்தவர், அவர் சென்ட்ரல் எக்ஸைஸினுடைய ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தவர். அவர் அந்த நாளில் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய போஸ்ட், மேனேஜர் லெவலுக்கு பெரிய போஸ்ட்டில் இருந்து கொண்டிருந்தார். அவருக்கு திடீர்னு ஒரு சுகவீனம் ஏற்பட்டு அந்த சகோதரருக்கு அவருடைய எல்லா காரியமும் மறந்து போனது. அது என்ன வியாதின்னு எனக்கு சொல்ல தெரியல, எல்லாம் மறந்து போச்சு. ஆஃபீஸில் போய் உட்கார்ந்தார்னா அவருக்கு எந்த ஃபைலு என்ன ஒன்றும் தெரியல. ஆனால் பெரிய அதிகாரி அவர் அந்த இடத்துல இதில் எக்ஸசைஸ் கஸ்டம்ஸில் என்ன படுதுன்னு தெரியாமல் அவர் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் இருக்க சொல்லிட்டாங்க அவரை. அப்போ இவங்க அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, அன்னைக்கு எனக்கு ஒரு
பாஸ்டரை தெரியும், அவரை நான் கூட்டிகிட்டு வரட்டுமா என் பேரை சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. எந்த பாஸ்டரும் வந்து எனக்கு ஜெபம் பண்ணுறதா நான் விரும்பலை. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரங்க எல்லாரும் எனக்கு தெரியும், ஆனால் யாருமே அவங்க போதிக்கிற அந்த வசனத்துக்கு ஏற்ற விதமாய் அவங்க நடக்கிறதும் இல்லை, வசனத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமும் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னது மாத்திரம்ல. அதனால் தயவு செய்து சென்னையில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய ஊழியர்களுக்கும் நான் உதவி செஞ்சுருக்கிறேன் கஸ்டம்ஸ் மூலமாக. ஆனால் யாரும் எனக்கு வேண்டாம், அதுவும் இப்போ ஊழியத்துக்கு வந்திருக்கிற இந்த சின்ன பையனெல்லாம் தயவு செய்து இங்கே கூட்டின்னு வராதினி அப்படின்னு சண்டை போட்டிருக்கிறாரு. இவங்க வந்து என்ன கேட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் வர முடியுமா பிரதர் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் வரேன் சிஸ்டர், ஆனால் அவர் ஜபிச்சுக்க மாட்டார்னு சொல்கிறீங்களே, விசுவாசத்தின் அடிப்படையில் தானே காரியம் நடக்கும், அவருக்கு விசுவாசம் இல்லாமல் நான் எப்படி வர்றது அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, என் பாஸ்டர் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணால் அவருக்கு மறுபடியும் அந்த நினைவுகளெல்லாம் திரும்பும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் மறந்துட்டாரு, ஆஃபீஸை குறிச்சே அவருக்கு ஞாபகம் இல்லை, ஆஃபீஸ் ஃபைல்ஸ் ஒன்றும் அவருக்கு ஞாபகம் இல்லை, இது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நான் வரேன், ஆனால் அவர் வந்து வந்து ஜெபம் பண்ணுங்க தம்பின்னு என்னை கூப்பிட்டாருன்னா நான் வந்து உள்ளே ஜெபம் பண்ணுறேன், இல்லை நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது திரும்பி வந்துடலாமே, இல்லை நம்ம ஒரு ட்ரையல் பார்ப்போமே அப்படின்னு சொன்னாங்க. சரி சிஸ்டர் நான் கட்டாயம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் இங்கேருந்து நான் புறப்பட்டு அவங்க இருந்த இடத்துக்கு தாம்பரத்துக்கு நான் போனேன். போனப்போ அவர் உள்ளே படுத்துக்கிட்டு இருந்தார், இவங்க என்னை வெளியே குறைச்சிட்டு உள்ளே போய் அவரை பயங்கரமாக கெஞ்சுறாங்க. அவங்க அண்ணே ஒரே ஒரு தடவை ஜெபம் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக சுகம் நடக்கும் உங்களுக்கு. பாருங்கள் ஒரு சின்ன ஊழியக்காரர் தான், இப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறாப்புல தம்பி பேங்க்லேருந்து வந்திருக்க, அதனால தயவு செய்து நீங்க ஆளு உருவத்தெல்லாம் பார்த்து இடம் போடாதீங்க, ரெண்டாவது எத்தனை வருஷமா ஊழியம் செய்யறாங்க அதெல்லாம் வேண்டாம். அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாரும் தெரியும், எனக்கு பைபிளும் தெரியும், எனக்கு ஊழியர்களையும் தெரியும், ஊழியக்காரர்கள் பற்றியும் தெரியும், வேண்டாம்மா தயவுசெய்து வேண்டாம், யாரையும் கூட்டின்னு வந்து இன்னும் என்ன கோபக்காரனாக மாற்றிடாதீங்க, ஒன்று சத்தம் போடுறது எனக்கு வெளியே கேட்குது. அவங்க கொஞ்சம் நேரம் போட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்து எட்டு கேட்டாங்க, ஏன்னா பாஸ்டர் உள்ளே வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு உங்களை கூட்டின்னு போகலான்னு பார்த்தா அவர் வந்து தேவையே இல்லை, எந்த ஊழியக்காரனும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன நடந்ததோ தெரில, அவர் எப்பவுமே ஊழியக்காரங்களை மதிக்க மாட்டார். ஏன்னா அவங்க பிரசங்கம் பண்ணுற அந்த பிரசங்கத்துக்கு ஏற்ற வண்ணமாய் அவங்களுடைய வாழ்க்கை இல்லை, பண ஆசை பிடிச்சவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒருவேளை இந்த கஸ்டம்ஸில் ஏதாவது பிரச்சனை கச்சனையும் எனக்கு தெரியல, என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் உட்காந்து நான் இங்கே ஜெபம் பண்ணுறேன் சொல்கிறேன், நம்ம இங்கே ஜெபம் பண்ணிட்டு போயிடாமே, கத்தர் என்ன சமீபத்திற்குமா தூரத்திற்கும் தேவன் போட்டுக்குது ரொம்ப தானே இருக்காரு, நம்ம ஜெபம் பண்ணலாமே. நாங்கள் உட்காந்து பேசாமல் நாங்கள் ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் உள்ளிருந்து அவர் என்ன பண்ணார், இவங்களை கூப்பிட்டு சந்திரான்னு ஒரு சத்தம் போட்டு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க எழுந்து அங்கேருந்து உள்ளே போனாங்க. உள்ளே போன உடனே சரி வந்தது தான் வந்துட்டேன், எனக்கு அந்த தம்பி வெளியே உட்காந்துருக்கேன், வந்து ஒரு ஜபத்தை பண்ணிவிட்டு போ சொல்லு அப்படின்னு சொன்னார். சரி நான் உள்ளே போன உடனே நான் சொன்னேன், பிரதர் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள்னு போட்டிருக்குது, நான் ரொம்ப சின்னவன் ஆனால் அவங்க மேலே நான் கை வச்சு ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் இப்படி பார்த்துட்டு பைபிள் அப்படி தானே போட்டிருக்குது எனக்கும் தெரியுமே, சரி நீங்கள் எதுவும் அதுவாக எனக்கு ஞாபகம் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கள் என் மண்டையில் அப்படின்னார். உடனே தலைமுறை கை வச்சு ஆண்டவரே, அவர் மறந்து போன எல்லா காரியம் அவருக்கு மறுபடியும் ஞாபகத்துக்கு வரும்படியாக கத்ததாமே அவருக்கு உதவி செய்யுங்க, இந்த வியாதியை எடுத்து போடுங்க, அவர் மறுபடியும் போய் டியூட்டி ரீஜாயின் பண்ணி அவர் மறுபடியும் ஜாயின் பண்ணி அவர் காரியங்களை செய்யணும், சாட்சி கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து சொன்னார். சிஸ்டர் கத்த நிச்சயமா அற்புதம் செய்ய போகிறார், நீங்க பாருங்க இவரும் மூழ்கி ஞானசான குடும்பமா எடுக்க போறாங்க, இதை கத்த செய்ய போகிறார் என்று சொல்லி அந்த நாளில் நான் ஜெபித்து நான் வந்துவிட்டேன். கத்தோடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. மறுநாள் நாளிலே கத்தர் அவருக்கு அந்த தினத்திலே ஜெபித்தப்பவே அவருக்கு செஞ்ச அற்புதத்தை நிமித்தமாக மறுநாள் காலையில் அவர் எழுந்து சொல்கிறாராம், எனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு, நான் முந்தி பழையபடி எப்படி நான் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தேனோ அதே அளவுக்கு எனக்கு இந்த எல்லாம் ஞாபகம் சக்தி இருக்குது, நான் போய் ஜாயின் பண்ணுறேன் டியூட்டின்னு சொல்லிட்டு அவர் புறப்பட்டு போய் ஜாயின் பண்ணது மாத்திரமல்ல, பிற்பாடு குடும்பமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூலிகை ஞானசான பெற கத்தர் உதவி செய்தார். எனக்கு அருமையானே பாருங்கள், ஒரு நல்ல அருமையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் அவர் இழந்ததுக்கு காரணம் வேற யாரும் புறஜாதிகள் அல்ல, இல்லை ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அல்ல, ஆண்டவரை பிரசங்கிக்கிறவர்கள் அவங்க மூலமாக ஏற்பட்ட இடங்கள், அவங்களுக்கு இருந்த அந்த பண ஆசையை பார்த்து அவங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க என்ன இவங்க வாழ்க்கை அப்படின்னு பேசினதுனால அந்த இடங்கள் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு பெரிய அற்புதம் நின்று போயிருந்தது. ஆனாலும் கத்தர் அவருக்காக கத்தர் மனம் இறங்கி அந்த நாளிலே அடிமை அந்த இடத்துல கொண்டு சென்று கத்தர் இறங்கி வந்து அந்த நாளிலே அவரை விடுதலையாக்கி பூரண சுகம் தந்து ரட்சிப்பையும் தந்து கத்ததாமே பெரிய காரியத்தை செய்து கத்த தம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டார். ஊழியம் செய்கிற நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த ஒரு விஷயத்திலும்
இந்த சிறுவருக்கு இடர்கள் உண்டாக்கதை பார்க்கணும்னு சொல்லப்பட்ட பிரகாரம் நம்முடைய பேச்சினாலோ நம்முடைய செய்கையினாலோ ஏதாவது ஒரு இடர்களை உண்டு பண்ணி நம்மளும் ஊழியக்காரன் போய் சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருப்போம். ஏனால் மற்றவருடைய ரட்சிப்புக்கு நாம் விரோதிகளாக மாறிவிடுவோம். எச்சரிக்கையாக இருப்போம், செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தா ஒப்பனே, இந்த கிருமையான விலை காய்மாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, இந்த விலைகளும் கூட கர்த்தாவே ஊழியம் செய்கிறோம் என்ற பெயரிலே கர்த்தாவே மற்றவர்களுக்கு இடர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காதபடி பயத்தோடு நடுக்கத்தோடு பரமராஜ்யத்தின் பணி என்பதை புரிந்து கொண்டு செயல்பட கர்த்தங்களுக்கு உதவி செய்யும்படியாக சிந்திக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய அப்பா அந்த மன உடைச்சல் அவருடைய காரியத்தை இன்றைக்கு நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்பா. அப்பா, தள்ளுண்டு போவது நலமாயிருக்கும் என்று சொல்லப்பட்ட அவருடைய அந்த வாயின் வார்த்தையின்படியாக எங்கள் வாழ்க்கை போய்விடாதபடி ஒவ்வொரு ஊழியர்களும் உத்தமமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய தொடர்ந்துகளை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.